வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி பொரி பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சிருக்கோம். பேன் சூடானதும் அதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடால உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு கலர் மாறினதும் இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இனி இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்றாக்குல சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போன உடனே ஆறு முட்டை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூடால இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். நல்லா முருக வறுக்க வேண்டாம். முட்டை வறுபடுற நேரத்தில் நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இந்த பொரியை சேர்த்துக்கலாம். இதை தண்ணியில் அலசி எடுக்கணும். நல்லா ஊற வைக்கண்டாம், லைட்டாக அலசினாலே போதும். தண்ணி இல்லாமல் இதை நம்ம வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு பொரி ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், இப்போ முட்டை நல்லா வரப்பட்டாச்சு, முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்தாச்சு. இதில் நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா உதிரியாக கிளறி எடுத்துக்கணும். ரொம்ப நிறைய நேரம் கிளற வேண்டாம். இந்த பொரி கொஞ்சம் முட்டை கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோத்துக்கு நம்ம வந்து கிளறினா போதும். பாருங்க, நம்மளோட பொரி பொடி மாஸ் சூப்பரா ரெடி ஆகியாச்சு. இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.